ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் கோழிகளை பற்றி ஃபன்னான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் நம்ம ஐஷு ஆர்ஜே பெட்கேர் நெட்வொர்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோழிகளில் மொத்தமாக 100 வகைகளுக்கும் மேலே நிறையா வகைகளில் இருக்குது. நிறையா பேர் நினச்சிட்டு இருப்போம் கோழிகள் வந்துட்டு சைவ உணவுகளை மட்டும்தான் சாப்பிடும்னு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் சில கோழிகள் அசைவ உணவுகளையும் சாப்பிடுது. பூச்சி, பல்லி, புழு இதெல்லாம் சாப்பிட்டு தான் உயிர் வாழுது. சில கோழிகள் வந்துட்டு இந்த புல் விதைகள் எல்லாமே நல்லாவே சாப்பிடும். அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம், கோழிகளுக்கு வந்துட்டு அவரும் நல்ல ஒரு கண் பார்வை கிடையாது அப்படின்னு. கோழிகளுக்கு வந்துட்டு கண்ணு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் கோழிகளுக்கு மனிதர்களை விட ஒரு நல்ல கண் பார்வை இருக்குமா? ஒரு நல்ல ஆரோக்கியமான கண் பார்வைகள் கோழிகளுக்கு இருக்கு. மனிதர்கள் எப்படி தூங்கும் பொழுது நமக்கு கனவுகள் வருதோ அதே மாதிரி கோழிகளுக்கும் கனவுகள் வருமா? கோழிகள் தூங்கும் பொழுது ஒரு கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தான் தூங்குமா, இன்னொரு கண்ணு மூடிட்டே தூங்குது. அதே மாதிரி ஒரு மூளை, ஒரு பாதி மூளை பார்த்தீங்கன்னா செயல்பாட்டிலையும் பாதி மூளை செயல்பாட்டில் இல்லாமலேயும் இருக்குமா? ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த கோழிகள் வந்துட்டு அலர்ட்டாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் ஒரு கண்ணை திறந்துட்டு இன்னொரு கண்ணை மூடிட்டு தூங்குது. நம்மளை யாராவது வந்து அட்டாக் பண்ணிடுவாங்களோ, நம்மளை யாராவது வந்து பிடிச்சிடுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி மைண்ட் தாட்லேயே தூங்கும். அதனால பார்த்தீங்கன்னா பாதி கண்ணை தூங்கிட்டு பாதி கண்ணை வந்துட்டு முழிச்சுட்டே தான் தூங்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோழிகள்கிட்ட இருக்கிற ஒரு ஹேபிட். அதுதான் பாதி மூளை பார்த்தீங்கன்னா வேலை செய்யும், பாதி மூளைகள் வந்துட்டு தூங்கும் பொழுது வேலை செய்யாது. கோழிகளில் நிறையா வகைகளில் இருக்குது. எல்லா கோழிகளும் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் முட்டை போடுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குவஸ்டின் மார்க் தான். நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா முட்டை வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் முட்டைகள் பார்த்திங்கன்னா நிறையா நிறத்தில் இருக்குதான். கோழிகளில் நிறையா வகைகள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஒரு ஒரு கோழியும் ஒரு ஒரு நிறத்தில் தான் முட்டைகள் வைக்குமா? வெள்ளை கலரில், சிகப்பு கலரில், ப்ரௌன் கலரில், தென் மெரூன் கலர் இப்படின்னு நிறைய கலர் முட்டைகள் வைக்குமா? கோழிகளை பத்தி இன்னொரு அமேசிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோழிகள் வந்துட்டு டைனோசர்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ், அதாவது சொந்தக்காரங்க மாதிரி. உலகத்தில் சுமார் 25 பில்லியன் கோழிகள் இருக்குது. இதில் 50% கோழிகள் வந்துட்டு கோழி பண்ணைகள் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இன்னொரு 50% கோழிகளை வந்துட்டு நான்வெஜ்ஜாக சமைச்சு சாப்பிட்றாங்க. இன்னொரு 50% கோழிகளை பார்த்திங்கன்னா செல்லப்பிராணிகளாக வளர்த்துறாங்க. கோழிகளுக்கு வந்துட்டு ஒரு இயல்பாகவே ஒரு பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனையை எப்படி ஈஸியாக சமாளிக்கணும் அப்படிங்கிற திறமை இதுக்கு இயல்பாகவே இருக்குமா? நாய், பூனை மாதிரி இந்த கோழிகளும் ரொம்பவே புத்திசாலியான ஒரு விலங்கு. அம்மா கோழிகள் அதோடைய குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் உணவுகளை தேடணும், எப்படியெல்லாம் உணவுகளை சாப்பிடணும், எங்கெங்கெல்லாம் போய் உணவுகளை சேர்த்து வைக்கணும், எந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் உணவுகளை தேடணும் இப்படின்னு சொல்லி தருமா? அம்மா கோழிகள் என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாமே இந்த குழந்தை கோழிகளும் பண்ணுமா? கோழிகள்னால பறக்க முடியும், ஆனால் பறவை மாதிரி அவ்வளோ டிஸ்டன்ஸ்லலாம் பறக்க முடியாது. அதே மாதிரி சம ஸ்பீடாக வேகமாக ஓடக்கூடிய திறமை கோழிகளுக்கு இயற்கையாகவே இருக்கும். கோழிகளை வளர்த்தக்கூடிய நபர்களுக்கு தெரியும் கோழிகளை பிடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு. அந்த அளவுக்கு சம ஸ்பீடாக ஓடுமா? கோழிகள் வெப்பமண்டல மலை காடுகளில் இருந்து தான் உருவாயிருக்கு. சூரியன் வெளிச்சத்தை வச்சு அதைய பயன்படுத்தி தான் உணவு, தண்ணீர் இது எல்லாமே சாப்பிட்றதுக்கு கண்டுபிடிக்குமா? இன்னொரு அமேசிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி ஒரு டசன் முட்டையை உருவாக்குறதுக்கு சுமார் 4 பவுன்ஸ் தீவன உணவுகளை சாப்பிடுது. இந்தோனேஷியாவில் ஒரு அரிய வகையான கோழி இருக்குது. ரொம்பவே ரேரான ஒரு ப்ரீடு இருக்குது. அது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்துட்டு அதோடைய இறகுகள், உறுப்புகள் எல்லாமே கருப்பு நிறத்தில் தான் இருக்குமா. அதனாலேயே இந்த கோழி வந்துட்டு $2,500 சேல்ஸ் பண்ண முடியுமா? அந்தளவுக்கு ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு கோழியாம். கோழிகளோட உடம்பில் சுமார் இயற்கையாகவே 15% தண்ணீர் இருக்கும்.
அதே மாதிரி ஒரு முட்டையை உருவாக்க 24 மணி நேரம் தான் எடுத்துக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு முட்டையை உருவாக்க 1 மாதம் 1 வருஷம் அப்படிலாம் எடுத்துக்காது. அதுக்கு வெறும் 26 hours மட்டுமே போதும். கோழிகள்னால 30 வகையான வித்தியாசமான ஒலிகளை வந்துட்டு அதனால உருவாக்க முடியும். கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு கோழி இன்னொரு கோழிக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு 30 வகையான ஒலிகளை பயன்படுத்துமாம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா அமேசிங்கான ஃபன்னான ஃபேக்ட்ஸ் வந்துட்டு நம்ம கோழிகளை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.